ரெண்டாவது ஸ்லோகம் எஸ் அதிகன் அஷக்னுவந்த முக்கியந்தபங்குரதி முனிசா தே ஸ்மாம் பவதா பரிசைலநா இந்த பாசுரத்தில் சுவாமி தேசிகன் எந்த அளவுக்கு போகிறாருன்னா தன்னை வந்து சமிக்கணும்னு கேட்குறார் என்னென்னா எஸ்யானுபாவம் அதிகந்தும்சக்னு வந்தா முய பங்குரதியோ முனிசார்வ பூமாக இந்த தீரி பெருமாள் தேவாதிராஜா எவ்வளோ முனிசார்வ பூமாக்கள் இருக்கா முனிசார்வ பூமன்ற மாதிரி எவ்வளோ பேர் வந்திருக்கா வியாசர் இருக்கார் பராசர் இருக்கார் சுகபிரமம் இருக்கார் அது மாதிரி எவ்வளோ எவ்வளோ பெரிய பெரிய ரிஷிகள்லாம் இருக்கா அவள்லாம் வந்து உன்னுடைய கல்யாண குணத்தை உன்னை பற்றி இப்போ ஒசந்து சொல்லணுன்ற மாதிரி ஆரம்பித்து அவளே தடுமாறு இருக்க ஏன்னா அவளால் முடியல ஏன்னா தான் தம் தம் அவ்வளோ பெரிய வாழ்க்கையே நினைக்கிறதுக்கு எங்கேயோ இருக்கார் பெருமாள் அவளாமே வந்து தடுமாறுன்னு இருக்கும்போது உன்னுடைய அந்த ஒரு தேனான தேன்கெல்லாம் நம்மளுக்கு நம்ம மனுஷாளுக்கு புரியறதுக்காக சொல்கிறது அந்த மாதிரி ஒரு குணங்களுடைய கல்யாண குணத்தையுடைய அவளுக்கு எல்லாமே தடுமாறும்போது அடியேன் சுவாமி தேசகன் தன்னை சொல்லிருக்கார் எனக்கு வந்து அவ்வளோ விஷயம் தெரியாது அவள மாதிரி அப்படி அப்படி விஷயம் தெரியாத நான் உன்னுடைய கல்யாண குணத்தை மெச்சும்படியாக புகழும்படியாக நான் வந்து இந்த இந்த ஸ்துதியை எழுதலான்னு வந்துட்டேன் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிவிட்டேன் அந்த த அந்த தப்பை வந்து நீ தான் மன்னிக்கணும் அந்த ஒரு பெரிய அபச்சாரம் பண்ணிவிட்டேன் அது வந்து பெருமாள் தான் நீ தான் வந்து அதை வந்து சமிச்சருணும் ஏன்னால் பெருமாள் கிட்ட வந்து கருண்யம் இருக்குது இல்லையா அந்த பெருமாள் வந்து எல்லாத்தையுமே அவர் அவர்கிட்ட விட்டோன்னா அவர் அவர் எல்லாரையும் மன்னிச்சிடுவார் இல்லையா அதனால் பெருமாள் கிட்டேயே கரிசைலநாத்தா அப்படின்னு சொல்லி எஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தகா இல்லையா அப்படின்னு நான் ஏதோ எனக்கு தெரியாமல் ஒரு சின்ன விஷயமா வந்து ஒன்று வந்து இப்போ உன்னுடைய கல்யாண உணத்தை மெச்சலான்னு வந்துட்டேன் ஆனால் என்னால் முடியல என்ன ஏன்னா பெரிய பெரிய வாழ்க்கெல்லாம் எஸ்யானுபாவம் அதிகந்தும் அசக்னுவந்தகா அப்படின்றது வந்து எவ்வளோ பெரிய முனிசார்பு பூமாக்கள்லாம் அதை வந்து அந்த அனுபவ அனுபவம் அனுபவத்தில் வந்து அவளால் மீறி சொல்லவே முடியல நான் எந்த மாத்திரம் ஏன்னால் இப்போ கேசர் எடுத்துட்டாருன்னா அவர் வேதத்தையே புரட்டி போட்டிருக்கார் அந்த வேதத்தையே நல்லா வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியணுன்ட்டு இருக்கு வேதம் வேதம்னு சாம வேதம் அத்தர் வேதம் நான் கிமா மூணு வேதம் அந்த நாலு வேதம் இந்த அத்தர் வேதம் எல்லாத்தையுமே இருக்குது அது மாதிரி பிரித்து கொடுத்துருக்காரு அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் வந்து அந்த வியாசரெலாம் பண்ணிருக்கார் ஆனால் அப்படிப்பட்ட அந்த வியாசரோ பராசரரோ வால்மீகியோ சுகபிரமோ அவளாமே ஒரு அட்டம் பண்ணி அவளாலேயே வர்ணிக்க முடியாமல் அவ்வளோ அவ்வளோ கல்யாண குணத்தை உடையவனான பெருமாள் நான் வந்து ஒன்றுமே பண்ணாமல் நான் வந்து ஒரு சின்ன ஒரு அப்படின்னு பெருமாள் சுவாமி தேசிகன் சொல்கிறார் அப்படின்னா எவ்வளோ ஹம்புலாக இருக்கார் பாருங்கள் சுவாமி அந்த அந்த சுவாமியே சொல்கிற நான் வந்து தெரியாமல் வந்து உன்னை வந்து புகழ்ந்து சொல்லணுன்னு வந்துட்டேன் நீ தான் வந்து என்னை சமிச்சரணுன்ட்டு ஏன்னா பெருமாள் எப்படியும் மன்னிச்சிருவார் ஏன்னா அவனுக்கு இந்த அபராத ஷமா சமான குணம்னு ஒன்று இருக்குது அது மாதிரி எவ்வளோ குணமும் இருக்குது அந்த காரண்ய குணமும் இருக்குது இல்லை வந்து நம்ம வந்து தெரியாம தெரிய தெரியாமல் பண்ண பாவங்களில் வந்து பெரும்பாலும் தெரிஞ்சுன்னா கூட இதாக உண்வாட்டி பண்ணலை கூட மன்னிச்சிடுறார் ஏன்னா அந்த அப்படிப்பட்ட பெருமாளுக்கு அந்த குணம் இருக்கிறதுனால சுவாமி தேசிகன் சொல்கிறதுக்கெல்லாம் அவர் வந்து ஏத்துக்குன்னே இருந்தாலும் அவர் சமிச்சிருவான்ற அவர் இதில் வந்து இப்போ சுவாமி தேசிகன் எழுதிருக்கார் ஏன்னா இப்போ நம்ம கத்தியத்தை கத்தியத்ரயத்துலேயே பார்த்தோன்னா பகவான் ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய அப்படின்ற அவருடைய ஸ்வரூபம் ரூபம் குணம் ஐஸ்வர்யம் இந்த வைபவம் எல்லாத்தையும் வந்து மெச்சி அதில் அதில் மயங்கி இருக்கிற அந்த அவ்வளோ பெரிய முனி சார்பு பூமாக்களும் உன்னை வந்து புகழ்ந்து தள்ள முடியாது நான் வந்து எம்மாத்திரம் அப்படிப்பட்ட நான் வந்து இவ்வளோ பெரிய அட்டம் எடுத்துருக்கேன் என்னை வந்து சமிக்கணும்ன்ற இது வந்து இது வந்து சுவாமி தான் பண்ணுறாருன்னு இல்லை அது மாதிரி நிறைய பேர் இப்போ வந்து கூரத்தாழ்வார் அவர் வந்து இன்னும் பெருசாக வரதராஜ ஸ்தவம்னு பண்ணியிருக்கார் இல்லையா அதில் ஒரு பாசனம் பார்த்தேன் இங்கே பாருங்கோ இதில் வந்து அயே தயாழோ வரத க்ஷமானிதே விசேஷத்தோ விஸ்வஜனீன விஸ்வத ஹித்ஞ சர்வஜ சமக்ர சக்தி க பிரச மாம் பிராபயதாஸ்யமேவதே அங்கேயும் இப்படிதான் சொல்கிறார் அங்கே வந்து தயா எவ்வளோ சொல்கிறப்ப தயாளோன்றார் பெருமாளை க்ஷமானிதே எப்படிப்பட்ட தவறு செஞ்சாலும் ஷ வந்து மன்னிச்சிட போகிறோம் இல்லையா தயாலோன் வர சொல்கிற தயாலோன்றது வந்து முதல்ல ஆரம்பித்து சொல்கிறது வந்து தயாலோன் ஆரம்பிக்கிறார் அது வந்து தயாலோன்னா எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அவருக்கு அவருக்கு இருக்கிற அந்த அந்த காரணம் கிடையாது க்ஷமாநிதி நம்ம எவ்வளோ தப்பு பண்ணாலும் மன்னிச்சிட்றான் விசேஷத்தோ விஸ்வஜனின்னுனா எ பக்தர்களுக்காக அவ்வளோ வாரி கொடுக்குறோம் இல்லையா என்னென்ன எவ்வளோ பெரிய ஒரு சாத்விகமான அந்த அந்த எல்லாம் கொடுக்குறான் பிஸ்வத பிஸ்வதனால் அதுவும் பக்தாளுக்கு என்ன பிடிக்குமோ அதை கொடுக்குறான் இல்லையா அதுக்குன்னு க வேண்டிக்கிறவர்களாலும் கரெக்டாக வேண்டிக்கணும் பட் என் பெருமாளுடைய என்ன தன்னுடைய உண்மையான பக்தர்கள் என்ன வேண்டிப்பார் அவருக்கு தெரியும் அந்த மாதிரி வேண்டிகளையும் கொடுக்குறான் இல்லையா ஹிதஜன் ஹிதம் கொடுக்கறத பக்தர்களுக்கு என்ன ஹிதம் கொடுக்குமோ இல்லையா அதை புரிஞ்சுட்டு கொடுக்குறான் இல்லையா அப்புறம் சர்வஜ சமக்ர சக்தி எல்லாம் இவ்வளோ பெரிய சக்தி இருக்குது உலகத்தில் இருக்குது அப்புறம் சர்வஜன் எல்லா இடத்துலியுமே இருக்கிறான் அது மாதிரி பிரசஹ்ய மாம் ப்ராப்பய தாஸ்யமேவதே இல்லையா அதனால் எ என்ன நம்ம வந்து எவ் எவ்வளோதான் இருந்தாலும் நிறைய தப்பு தண்டாக பண்ணுவோம் இல்லையா அந்த அந்த மாதிரி தப் தப்புகள்லாம் என்னை வந்து பண்ண விடாமல் உனக்கே தாசனாக இருந்து நான் வந்து கைங்கரியம் பண்ணும் அப்படின்றத அப்படின்ற ஒரு வரத்தை எனக்கு கொடுன்ற மாதிரி அந்த கூரேஸ்வரங்க அங்கே வந்து கூரைத்தாடுவான்னு சொல்லியிருக்கார் இது வந்து பெரியவாள்லாம் இந்த ஒரு பாசுரம் வந்து நித்தியான சந்தானத்திலே இருக்குதுன்னு சொல்கிறார் இனி நிறைய நித்தியாகம் சொல்றதுன்னு நிறைய இருக்குது நம்ம சொல்கிறது கிடையாது பட் எதுக்கு சொல்லுன்னா இந்த பெருமாள் வரதராஜனும் வந்து இங்கே பெரு இங்கே கூரத்தாழ்வானும் தன்னை பாவம் பாவ காரியத்திலேருந்து விடுபட்டு தன்னுடைய தாசனம் ஆயிக்கோன்ற மாதிரி அவர் சொல்கிறார் கூரத்தாழ் எப்படி பட் எப்படிப்பட்டவரெல்லாம் சொல்கிறா பாருங்கள் அவர் கூரத்தாழ் அப்படி சொல்கிறார் சுவாமி தேவசிகன் வந்து நான் தெரியாமல் எழுத வந்துட்டேன் உன்னுடைய குணங்களை கல்யாண குணத்தை வந்து வ வர்ணிக்கலாம்னு வந்துட்டேன் இவ்வளோ பெரிய பெரிய முனி சார்ம பொது மக்கள்னுன்ற வந்து அதை அட்டம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு எவ்வளோ தன்னடக்கமாக அவள் ஒருத்தரும் சொல்கிறா பாருங்களோ அவளுடைய லெவலில் நம்மளாம் அதில் கற்றுக்க வேண்டியது வந்து அதுலேருந்து ஒரு 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 பெர்சன்ட் நம்மளுக்கு அந்த ஹம்பிள்னஸ் கிரவுண்டடாக இருந்தோமே ஆனால் அப்படியே பெருமாள் கைங்கரியம் பண்ணுவோம் அவ்வளோ நல்லா நடக்கும் அது அவருடைய அந்த அந்த க்ஷமாவை வந்து விரும்பி எனக்கு வந்து அனுகிரகிச்சு இந்த இது வந்து இந்த இந்த ஸ்துதியை நான் வந்து பண்ணுறதுக்கு அனுகிரகின்ற மாதிரியும் வேண்டிக்கிற மாதிரி இங்கே இந்த சுவாமி தேவிசியை அமைச்சிருக்கேன் அடியும் தாஸ்